தற்போதைய அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமி மீது வரும் 29ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமி மீது வரும் 29ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. டிஎம்கே மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற அன்னை செய்தி வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்கலாம், கேட்கலாம். துரை வெங்கடேஷ், இதன் பின்னணி குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட மாநகராட்சியிலே 51 வார்டுகள் இருக்கின்றன. இதிலே அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் சோழ்சைகள் என 51 கவுன்சிலர்கள் இருந்து வருகிறார்கள். இந்நிலையில் ஏற்கனவே அதிமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக எதிர்ப்பு கொடி தூக்கி வந்த நிலையிலே அண்மை நாட்களாகவே திமுக மேயருக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி வருகிறார்கள். இந்த நிலையிலே கடந்த மாதம் 7ஆம் தேதி கூட மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களை சந்தித்து அவர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையிலே அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் அதே போன்று ஆணையருக்கு எதிர்ப்பாகவும் அந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனுவினையும் கொடுத்திருந்தனர். இந்த நிலையிலே பல்வேறு கட்டமாக அதே போன்று அடுத்தடுத்தாக அந்த தங்களது நிலைக்குழுக்களை பதவிகளையும் ராஜினாமா செய்து 18 எதிர்ப்பு கவுன்சிலர்கள், அதாவது தற்போது 33 எதிர்ப்பு கவுன்சிலர்கள் திமுக உட்பட 33 எதிர்ப்பு கவுன்சிலர்கள் தற்போது அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பினை நடத்திட வேண்டும் என்று அந்த பிரமாண பத்திரங்களையும் மாவட்ட மாநகராட்சி ஆணையரிடம் அளித்திருந்தனர். மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட 1 மாத காலமாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரை செந்தில் முருகனை பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவினை கொடுத்திருந்தனர். இந்த நிலையிலே தற்போது திமுக மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்த அந்த 29/7/2024 திங்கட்கிழமை அன்று நம்பிக்கை காலை 10 மணியிலே மாமன்ற கூட்டரங்கிலே அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அதே போன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான அந்த விவாதமானது நடத்தப்படும் என அந்த மாநிலமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த கடிதமானது கொடுக்கப்பட்டதாக தற்போது தகவல்களானது வெளியாகியிருக்கிறது. பல்வேறு கடந்த 6 மாத காலமாகவே தொடர்ந்து மாமன்ற கூட்டங்களானது நடைபெறாமல் தொடர்ந்து இந்த போர்க்கொடி தூக்கி வரக்கூடிய நிலையிலே தற்போது அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான இந்த கூட்டமானது வருகின்ற 29/7/2024 திங்கட்கிழமை அன்று 10 மணியளவிலே மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கிலே, அதாவது அண்ணா அரங்கம் அப்பகுதியிலே இருக்கக்கூடிய மாமன்ற கூட்டரங்கிலே நடத்தப்படும் என காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரின் தரப்பிலே இந்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்போது கடிதமானது அளிக்கப்பட்டிருக்கிறது, கடிதம் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.